ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியை விரைப்புத்தன்மை அடைய செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய அதாவது பார்த்திங்கன்னா ஆண்குறி சுத்தமாக அந்த எழுச்சித்தன்மையே இல்லாத இருந்தாலும் சரி இந்த மருத்துவத்தை நம்ம ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டு வரும் பொழுது ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது நூறு பர்சன்ட் நல்லாவே இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இதற்காக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஐந்து சிறிய வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கிறோம் அதாவது தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பத்து பல் பூண்டை நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதை இரண்டையும் மிக்சி சாரில் சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு சிறிதளவுக்கு கொஞ்சமாக நாட்டு பசுனுடைய பால் இந்த மிக்சி சாரில் கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் இந்த அரைச்சி எடுத்ததை அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்காங்க அதாவது நாட்டு பசுவினுடைய பாலாக இருக்கணும் இந்த பாலில் நாம் அரைத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் பூண்டு இரண்டையும் இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாட்டு பசுவினுடைய பால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சக்தி உடையது அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கக்கூடிய சிறிய வெங்காயம் மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பூண்டு இந்த இரண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டங்கள் அதிகம் வேகத்தோடு செலுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதால் செத்துப்போன ஆண்கூறியை கூட விரைப்புத்தன்மை அடைய செய்யும் ஆற்றல் இந்த இரண்டு பொருளுக்குமே உண்டு நீங்கள் தினந்தோறும் மதிய வேலையில் சாப்பிடும் பொழுது ஐந்து சிறிய வெங்காயத்தை சாதத்தோடு சேர்த்து கடித்து கொண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பின் விரைப்புத்தன்மை என்பது அதிகமாக இருப்பதை நீங்களே உணர முடியும் ஏன்னா இந்த இரண்டு பொருளுக்கும் அவ்வளவு சக்தி உண்டு இந்த பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம ஒரு டம்ளர் பால் ஊற்றணும் ஒரு முக்கால் டம்ளர் பாலாக இப்போ கொதித்து